வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆக்டிவாவில் வந்து இக்னிஷன் கம்ப்ளைண்ட் தான். ஸோ அந்த ஆக்டிவாவில் வந்து கரண்ட் வரல. ஸோ அந்த கரண்ட் வராதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ நிறைய ஆக்டிவாவில் நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த ஆக்டிவாவில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்தது ஒரு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இது வந்து ஒரு ரேரான கம்ப்ளைண்ட் தான். இந்த ரேரான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கரண்ட் வரலன்னொடனே பேட்டரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு ஹச்டி காயில் மாற்றிருக்காங்க, இக்னிஷன் காயில் மாற்றிருக்காங்க. ஸோ மாற்றியும் கரண்ட் வரல. நெக்ஸ்ட்டு டிசிஐ மாற்றிருக்காங்க, டிசிஐ மாற்றியுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கரண்ட் வரல. ஸோ ரெண்டாவதாக நம்மகிட்ட வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. பழைய டிசிஐயும் சரி, இக்னிஷன் காயில் பழசும் சரி, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிக்கப் காயிலில் பார்த்தேன், பிக்கப் காயிலுமே கரெக்டாக இருந்துச்சு. ஓம்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, அது சிக்னலுமே கரெக்டாக ஜென்ரேட் ஆச்சு. ஸோ எல்லாமே செக் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் ஏன் அதில் கரண்ட் வரலன்னு நம்ம பார்த்தோம் வச்சுக்கோமே, அதில் வந்து வயரிங் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் சொல்லிட்டேன். ஸோ வண்டி வந்துச்சு, வயரிங் கம்ப்ளைண்ட்டை நம்ம அட்டன் பண்ண போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயரிங்கில் நான் கண்டினியூட்டியை செக் பண்ணுறேன், பிக்கப் காயில் ஓம்ஸ் அதில் வருது, டிசி லைன் செக் பண்ணேன், இக்னிஷன் ஆன் பண்ணேன், கரெக்டாக அதில் டிசி லைனும் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஹச்டி காயிலுக்கும் லைன் போகுதான் செக் பண்ணேன், டிசிஐலேருந்தும் ஹச்டி காயிலுக்கு லைன் கரெக்டாக போச்சு. ஸோ வயரிங்லையுமே எல்லாமே தரவாக லைன் வந்துச்சு. பிக்கப் காயிலும் சரி, டிசி லைனும் சரி, நம்ம ஹச்டி காயிலுக்கு போகிற லைனும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எந்த இதுலேயுமே கண்டினியூட்டியோ லீக்கேஜோ எர்த்துமே லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் இதில் ஏன் நம்ம வரலன்னு பார்த்தோம்னா, அதில் வந்து அந்த நம்ம சிடிஐ மாற்றம் பார்த்திங்களா, இந்த சிடிஐயில் நம்ம கப்ளர் மாட்டோம். சிடிஐயில் அந்த டிசிஐயில் வந்து ஃபீமேல் சாக்கெட் வரும், டிசிஐக்கு மாட்டுற கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா மேல் சாக்கெட் வரும். ஸோ அந்த மேல் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், இந்த மேல் சாக்கெட் தான், இந்த மேல் சாக்கெட்டில் தான் பிரச்சனையே. ஸோ அந்த மேல் சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஐ வரும். இந்த இதுதான் 3G 4G 5G வரைக்குமே இந்த டிசிஐ தான் வரும். இந்த டிசிஐயில் இந்த சாக்கெட் நம்ம உட்காரம் பார்த்திங்களா, இந்த சாக்கெட்டில் தான் பிரச்சனை இருந்துச்சு. எதுலேயுமே இல்லை, இந்த சாக்கெட்டில் தான் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனையை அந்த ப்ராப்ளம் என்னன்றதை இப்போ பார்க்குறீங்க. இந்த சாக்கெட்டுக்குள்ளே இந்த இருக்க பின்னில் தான், இது வந்து நானோ உள்ளக்க வந்து மைன்யூட்டாக பார்க்க வேண்டியது, நம்ம பார்த்தோன்னே தெரியாது, மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய கம்ப்ளைண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பின்னில் தான் பார்க்குறீங்க. இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஐக்கும் இந்த பின்னுக்கும் கனெக்ட் ஆகிற பின் வந்து பார்த்திங்கன்னா கேப் அதிகமாகிடுச்சு. ஸோ கேப் அதிகமானனால பார்த்திங்கன்னா நமக்கு இதிலேருந்து வர ரேஞ்ச் ஓம்ஸாக இருக்கட்டும், ரேஞ்சாக இருக்கட்டும், டிசி லைனாக இருக்கட்டும், எதுவுமே டிசிஐக்கு போய் சேர மாட்டேங்குது. இந்த கேப் அதிகமாகிருக்கும், அதை பார்க்குறீங்க. அந்த கேப் அதிகமானனால பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து கண்டினியூட்டி இல்லை, டிசிஐக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதனால தான் இந்த இதுக்கு ப்ராப்ளமே இந்த வண்டிக்கு. ஸோ நம்ம எல்லாமே மாற்றிடும், டிசி ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வரும், ஹச்டி காயில் ஒரு 250 மேலே வரும், பிக்கப் காயிலை மாற்றினாலும் காயில் அசம்பிளி மாற்றினாலுமே இதுக்கெல்லாம் மாற்றுறக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மெயில் கப்ளரை மெயில் சாக்கெட்டை நம்ம செக் பண்ணிக்கணும், ஏன்னா இதுலேயுமே கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லைட்டாக நீடில் எதாவது வச்சுருந்தோம்னா இந்த சாக்கெட்டை வந்து லைட்டாக நெருக்கி விடலாம், உள்ள இருக்க அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தள்ளி விடலாம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஊசி மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரை வந்து சாணம் பிடிச்சி நீடில் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அந்த இதை வச்சு நான் இதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுக்குவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயுமே கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஒரு சாக்கெட்னாலேயுமே கம்ப்ளைண்ட் வருதுன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மறக்காமல், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல்.